பிடிஎஸ் பிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனியா டேன். இன்னொரு மாதிரி என்ன கூப்பிடுவாங்கன்னா பேண்டன் பைசன் கூப்பிடுவாங்க. சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் இட் என்டர்டைன்மெண்ட்னு. இதில் வந்து பார்த்தோம்னா ஆடிஷன் வைக்கிறாங்க, 80 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதில் 7 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 7 பேர் செலக்ட் பண்ணி தான் பிடிஎஸ் கேங்குன்னு வைக்கிறாங்க. அந்த 7 பேர்த்தில் ஃபஸ்ட் இயர் செலக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம். ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஸ் கேங்லேயே இருக்கிறவங்க சீனியர், இவர் தான் ஆரம். ஆரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ரேப்பர், அதனால் செலக்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா சுகா. சுகா பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் ஆனார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் பர்ஃபாமன்ஸ் பண்ணும் போதே பயந்துக்கிட்டு தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணாரா ஒரு ஸ்பீச்சில் சொன்னார். தேர்ட் இயர் செலக்ட் ஆனான்னு பார்த்தீங்கன்னா ஜேஹோப். ஜேஹோப் வந்து பிடிஎஸ் டீமுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ரீட் டான்ஸராக இருந்திருக்காரு. இவர் நல்லா டான்ஸிங் பண்ணுவார், அதனால் இவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேமராமேன் வந்து இவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து வெளியில் போயிருக்காரு. மூணு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தாலும் இவர் டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருந்தாராம். பிக் இட் என்டர்டைன்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் இயர் செலக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக். ஜங்குக் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடிஷன்லாம் கலந்துக்கிறாரு, ஆனால் வந்து செலக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஏஜ் வந்து ஒத்துழைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறதுலையே பிடிஎஸ் கேங்லேயே இவருக்கு மட்டும்தான் வயசு ரொம்ப கம்மியானது. இவர் என்ன பண்ணுறாருன்னா பிக் இட் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து ஆடிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, இவர் செலக்ட் ஆகிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரம்ங்கிற ஒரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாரு, அதுலேயும் செலக்ட் ஆகிறாரு. மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி கலந்து 7 கம்பெனியில் வந்து பிஸ்னஸ் கார்டு கொடுக்குறாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் இட் கம்பெனியில் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆரம் இருக்கார். ஆரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பர், அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும் ஆரம்மை பார்த்தா, அதனால் வந்து பிக் இட் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து கலந்துக்கிறாரு. ஃபோர்த் இயர்னு பார்த்தீங்கன்னா வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக பொத்தி ஏன்னா பாதுகாத்தாங்க. இவரோட டீட்டெயில்ஸ் ஒன்று கூட வெளியில் உள்ளேன் 1 இயர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அழகாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இந்த நாளாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. இவர் சிங்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குமா. இவர் பார்த்தீங்கன்னா மென்மையாக இருக்கனால எதுவும் எங்கே எந்த கம்பெனிலையுமே உள்ள, ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியாச்சும் இவர் வாங்கிட்டா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்னு எங்கேயுமே வெளியில் விடலையாம். சிக்ஸ்தா யார் செலக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ஜின். ஜின்னுக்கு வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கான கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல. இப்போன்னு பார்த்தீங்கன்னா பிக் இட் என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைக்கிறேன்னு இவர் வந்திருக்காரு, இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, செலக்ட் ஆகிருக்காரு. யார் செவன்த்தாக செலக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ஜிமின். ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணனால தான் செலக்ட் பண்ணுறாங்க. இவரோட டான்ஸிங் இவரோட சிங்கிங் ரெண்டுமே ஆல்ரவுண்டாக இருந்தனால தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற 6 பேருமே சிங்கிங் டான்ஸிங் ஒன்று தான் தெரியும், இருக்கிறதுல ஆல்ரவுண்டர் வேணும்னால ஜிமினை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2010 தான் அறிமுகமாக இருக்கிறாங்க. ஆனால் பிக் இட் என்டர்டைன்மெண்ட் வந்து 2009 வச்சாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வியை வந்து யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2010 வந்து வெளியில் வர்றாங்க. இவங்க 3 வருஷத்துக்கு ட்ரைனிங் அப்புறமா ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆல்பம் சாங்க்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கான லைக்ஸும் மில்லியன் கணக்கான வியூஸும் வருது. எதில் வந்து எந்த சோஷியல் மீடியாவில் வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் இன்னொன்று வந்து சவுண்ட் கிளவுட்லேயும் வெளியில் விடுறாங்க. இந்த ஒரு சாங்க்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அவார்ட் கிடைக்குது, அமெரிக்கனில் இருக்கிற ஸ்பெஷல் அவார்ட். இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, இயர்லி ஒன்ஸ் தான் விடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு சாங்க்கே இவங்களுக்கு கிடச்சிருச்சு. இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொரியனில் நிறையா சாங் வெளியிடுறாங்க. அதே மாதிரி கொரியனில் மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ்லேயும் நிறைய வெளியிடுறாங்க. பேக்கப் யூத் பேஸ் யூசல் இந்த மாதிரி ஜாப்பனீஸ்லேயும் வெளியிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் டிவி ஷோஸ் ஆன்லைன் ஷோஸ் இந்த மாதிரி நிறையா டிவி ஷோஸ்லாம் பண்ணிட்டு வரனால இவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய உண்டாகுது. இந்த ஃபேன்ஸ்லாம் வச்ச பேர் பிடிஎஸ் ஆர்மின்னு வைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறையா சேருது. இவங்களுக்கு வர சேலரியில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து இந்த வேர்ல்டு லெவலில் நிறையா ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து ரொம்ப வெற்றிகளும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதையே ஒரு சாங் ஆக்கி அதற்கு க்ரியேட் பண்ணி ஒரு ஆல்பம் சாங்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இவங்க வந்து கொரியனில் பார்த்தீங்கன்னா லவ் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறையா சாங்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போட்டுக்கிட்டே தான் வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வெற்றிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களோட ஃபாலோவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆரம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 மில்லியன், ஜிமின் பார்த்தீங்கன்னா 22.1 மில்லியன், வீக்கு பார்த்தீங்கன்னா 25.1 மில்லியன், ஜேஹோப்புக்கு பார்த்தீங்கன்னா 22.2 மில்லியன், ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா 24.3 மில்லியன் இருக்கிறாங்க. பிடிஎஸ் இவங்க 7 பேர்னா 7 பேர் யார் யார்னா ஆரம், வின், சுகா, ஜேஹோப், ஜிமின், ஜங்குக், வி இவங்க 7 பேரும் சேர்ந்து தான் பிடிஎஸ் கேங்னை பண்ணி ஆல்பம் சாங் நிறையா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.